ஆகினால ஆயணம் பண்ணப்படுகின்ற வேதங்கள் இருக்கு. அந்த வேதங்களிலே பிரதிபாத்தியனான ரங்கநாதனும் இப்ப கூடவே இருக்கான். புறப்பாட்டுல வந்து இருக்கானோ இல்லையோ, கூடவே இருக்கான். ஆக பாதுகா தேவி இப்ப என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவானாக்க, எம்பெருமானுடைய மகிழ்ச்சிகளாக பட்ட மகிழ்ச்சி மாதிரி இருக்க முடியாத அந்த வேதங்களாகிற சுதி சுந்தரிகளுக்கு அவளை மங்களார்த்தமாக ஒரு மாலையை சூட்டுறார். என்ன மாலையை சூட்டுறா அப்படின்னா அருகம்புல் மாலையை சூட்டுறா. அந்த காலத்திலையும் கல்யாணம் பண்ணுகின்ற காலத்துல அந்த மணப்பெண்ணுடைய தலையில அருகம்புல்ல சொருகுவா வழக்கம். இப்போ இவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, அருகம்புல் மாலைகளை நிறைய தொடுத்து அந்த வேதங்களாகிற சுதி சுந்தரிகளுக்கு அவள் கழுத்துல அவளுக்கு சாத்தி கௌரி வைக்கிறா பாதுகா தேவியானவள். சரிங்களா? ஆக அப்படி அருகம்புல் மாலையை சூட்டுகிறாளோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னார். இங்க பாதுகா தேவிக்கு அருகம்புல் மாலை எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, அது சாதிச்சார் ஹரின் மணி நாம் பிரசையா பிரபயா புஸ்வரஞ்சியா. அந்த பாதுகா தேவி கிட்ட என்ன நிறைய மரகத கற்கள் பச்சை கற்கள் நிறைய இழைக்கப்பட்டிருக்கேன். நான் இந்த இழைக்கப்பட்ட பச்சை கற்கள்ல இருந்து ஒளி வீசுறது, அந்த ஒளி எப்படி இருக்கு, பச்சையா இருக்கு. பச்சையாத்து அருகம்புல் எப்படி இருக்கும், பச்சையாக இருக்கும். ஆக நிறைய ஒளி வீசி நிறைய மரகத கற்கள் இருக்கு, அதனால நிறைய ஒளி வீசுறது. நிறைய பசுமையான பச்சையான ஒளியில் வீசுறது அப்படின்னால அதெல்லாம் ஒவ்வொன்றும் அருகம்புல் மாலையோன்னு சொல்ல முடியாது இருக்கு. ஆக தன்னுடைய ஒளிகளா பச்சைக்கல்லால் ஏற்பட்ட ஒளிகளாலே ஒரு தூர்வாங்க, அதாவது அருகம்புல் நாளே தொடுக்கப்பட்ட ஒரு மாலை இருக்க, அதை மங்களார்த்தமாக பெருமாளோடு கூட சேர்ந்து இருக்க முடியான பட்ட மகிழ்ச்சிகளான வேத சுந்தரிகளுக்கு இவள் தலையில சூடாபதேஷு தலையில சூட்டுறாளோ அப்படின்னு சொல்லும் முடியாக இருக்கு என்று மரகதக்கல்லனுடைய பச்சைய அழகாக அருகம்புல் சூட்டுவதாக சூட்டி வேதங்களை கௌரவிப்பதாக வேத மாதாக்களை கௌரவிப்பதாக பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. அச்சாத்ய ரஷ்மினயதைஹி கடிதா ஹரித்பிஹி சத்வர்த்மனா கதிமதி மணிபாதரட்சே சந்திரிஷ்யசே சவித்ருமண்டல மத்யபாதா ரங்கேஸ்வரஸ்ய ரசசம்பதி வாபராத்வம். ஸ்லோகம் 667. அச்சேத்ய ரஷ்மினயதைஹி கடிதா ஹரித்பிஹி சத்வர்த்மனா கதிமதி மணிபாதரட்சே சந்திரிஷ்யசே சவித்ருமண்டல மத்யபாதா ரங்கேஸ்வரஸ்ய ரசசம்பதி வாபராத்வம். இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய ஒரு ரசமாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சூரிய மண்டலத்துல ஜெயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தின்னு சஞ்சாவந்த காலத்துல நாம் அனுசந்தானம் பண்றோமோ இல்லையோ, சூரிய மண்டலத்து நடுவில் ஆறு இருக்கா ரங்கநாதன் இருக்கார். சூரியனுக்கு எப்போதுமே இயற்கையா ஒரு தேர் உண்டு. அந்த தேருக்கு ஏழு பச்சை குதிரைகள் உண்டு. அந்த பச்சை குதிரைகளை 100 தொடை இல்லாத ஒருத்தன் அருணங்கிறவன் கடிவாளத்தை பிடிச்சிட்டு ஓட்டிட்டு வானவீதியில சூரியனை அழைச்சிட்டு போறான்னு சொல்ற வழக்கம். ஆக சூரியனுடைய ரசம் மானவீதியில போயிட்டு இருக்கு. அந்த ரசத்துல சூரிய மண்டலத்தின் நடுவில் ஆறு இருக்கான், ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கான். அந்த ரங்கநாதனுக்கு அந்த தேரை தவிர இன்னொரு தேரை பாதுகா தேவி கொடுத்துருக்காளோன்னு சொல்ல முடியாது இருக்கு என்கிறார் சுவாமி. இங்கே எப்படி அப்படின்னா, ஏற்கனவே சூரிய மண்டலத்தில் அந்த சூரியன் போகிற தேர்ல அதுலேயே அது மண்டலத்தில் இவர் இருக்கிறதுனால அந்த தேர்ல வானவீதியில் செஞ்சிருக்கிறார்னு சொல்றது உச்சிதம். இப்போ பாதுகா தேவி எப்படி எப்படி இங்கே இருக்கா அப்படின்னா, சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்க முடியாத ரங்கநாதன் பாதுகையை சூட்டிட்டு இருக்கான். அந்த பாதுகை என்ன எது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாதுகையே ஒரு ரசம் போல ரங்கநாதனுக்கு இன்னொரு ரசம் போல இருக்கு. இது அந்த ரசம் சொன்னியானாக்க, அந்த ரசத்துக்கு பச்சை குதிரைகள் வேணும், இந்த கடிவாளம் கயர்லாம் வேணும், அதெல்லாம் வேணுமே அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதுவும் இங்கே இருக்கு அப்படிங்கிறார். எப்படி பாதுகா தேவிக்கு சுற்றிலும் என்ன பண்ணிருக்கு, மரகதக்கல் பச்சை கற்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பச்சை கற்கள் எல்லாம் பச்சை குதிரைகள் மாதிரி அழகாக தோற்றம் அளிக்கின்றன.
அந்த குதிரைகளை நான் கடிவாளம் போட்டு தானே இழுக்கணும், கயிறு போட்டு லகான் போட்டு தானே ஓட்டணும், பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு கயிறுகள் வேணுமே அப்படின்னு கேட்டா, அந்த பச்சை கல்லேருந்து எழும்புகிற ஒளி ரஷ்மி இருக்கோ இல்லையோ, ரஷ்மியா அது அதே ஒரு கயிறு, ஒளிகளாகிற கயிறு. ஆக பாதுகாதேவனத்தில் இருக்கக்கூடியான மரகத கற்கள் எல்லாம் இது மாதிரி இருக்கு, பச்சை குதிரைகள் மாதிரி இருக்கு. அந்த பச்சை குதிரையோட கட்டப்பட்டிருக்க முடியாத கயிறு மாதிரி இருக்கு அதனுடைய ஒளிகள். என்ன பாதுகாதேவி ரசமாக இருக்கா, அப்படி ரசமாக இருந்துட்டு ரங்கநாதனுக்கு இன்னொரு ரசம் போல வானவீதியிலே நட்சத்திர மண்டலத்திலே சஞ்சரிக்கிறதுக்கு இன்னொரு ரசம் போல இருக்கா என்று இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பாதுகாதேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டமன்னாக்க, சந்திரிஷ்யசே சவித்ர மண்டல பத்யபாதா லங்கேஸ்வரஸ்ய ரசசம்படி வாபராத்வம் தும் நீ லங்கேஸ்வரஸ்ய ரசசம்படிவ, லங்கேஸ்வரனுக்கு ரங்கநாதனுக்கு, அவன் எங்க இருக்கா ரங்கநாதன், சவித்ர மண்டல பத்யபாதா சூரிய மண்டலத்து நடுவில் இருக்கா ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுக்கு நீ எப்படி இருக்க, அபரா ரசசம்பதிவ, ஏற்கனவே ஒரு தேர் போயிட்டு இருக்கு, இவ பக்கத்துல இன்னொரு தேராக நீ ஆயிருக்க அப்படின்னா இதை பார்த்தேன். அப்ப அதுக்கு குதிரைகள் இதெல்லாம் வேணுமே அப்படின்னு கேட்டா, அத சொன்னார் அச்சேத்ய ரஷ்மி நியதைஹி கெடிதா ஹரித்பிஹி, ஹரித்பிஹி கெடிதா, பச்சை கற்களால அது விளைக்கப்பட்டிருக்கு, அதுல பச்சை கற்களாக குதிரைகள், அந்த பச்சை கல குதிரைகளை ஓட்டுறதுக்கு கயிறு வேணுமேன்னா அச்சேத்ய ரஷ்மி எரி அறுபடாமல் இருக்க முடியாத ரஷ்மி கிரணங்கள், அந்த கிரணங்களோட கூடியிருக்கு அந்த பச்சை கற்கள்லாம். அதனால குதிரைகள் கயிறுகளோட கூடியிருக்கு, கயிறுகளோட கூடியிருக்க முடியான குதிரைகளால் பூட்டப்பட்ட பாதுகையாகிற சேர ரங்கநாதன் செலுத்திக்கொண்டு வானவியலில் சஞ்சரிக்கிறான் என்று ரங்கநாதனுக்கு சூரிய மண்டலத்தை இன்னொரு தேரை தான் அளிப்பது போல பாதுகாதேவி காட்சி அளிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சாதித்தபடி சமாயமான நிகமாந்தவனோபகண்டாஹ ஸ்தானே பதாவனி ஹரின் மனயஸ்துதியாஹ பரியந்த சாத்வலவதிம் பிரதயந்தி நித்யம் நாராயணஸ்ய ருச்சிராம் நகரஸ்மி கங்காம். ஸ்லோகம் 668. சமாயமான நிகமாந்தவனோபகண்டாஹ சானே பதாவனி ஹரின் மனயஸ்துதியாஹ பரியந்த சாத்வலவதிம் பிரசயந்தி நித்யம் நாராயணஸ்ய ருச்சிராம் நகரஸ்மி கங்காம். ரங்கநாதன் உற்சவ காலங்களில் வெளியில் எழுந்துள்ளும் போது ஆங்காங்கு மண்டபங்களில் எழுந்துள்ள வழக்கம், வெளி மண்டபத்தில் எழுந்திருக்கிற காலத்தில் எம்பெருமான் எங்கள் மண்டபத்தில் அவஸ்தானத்தில் ஏற்றிருக்கார். அது திருவடிக்கு இங்கே பாதபீட்டம் இருக்கு, அந்த பாதபீடத்தில் திருவடியை ரங்கநாதன் எச்சுண்டு சாதிக்கிறார். அதுக்கு பக்கத்தில் பாதுகை விடப்பட்டிருக்கு. இப்போ ரங்கநாதனுடைய திருவடியில் விரல்களில் நகங்கள் இருக்கு, அந்த நகத்திலிருந்து வெண்மையான ஒளி வீசுறது. பக்கத்தில் விடப்பட்டிருக்கிற பாதுகை இருக்க, அதிலிருந்து பசுமையான பச்சையான ஒளி வீசுறது. இது ரெண்டையும் வைத்து கொண்டு அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி இந்த இடத்துல. எப்படின்னு கேட்டால், வேதாந்தம் இருக்க உபனிஷத்து அது ரங்கநாதனை போற்றி பரவுகிறது, ரங்கநாதன் திருவடியை விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுறது, அதே மாதிரி திருவடி எங்கே பக்கத்தில் விடப்பட்டிருக்கான பாதுகையும் அது ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஆக அப்பேற்பட்ட வேதாந்தம் இருக்கேன் உபனிஷத்துக்கள், இந்த உபனிஷத்துக்களை ஒரு நகராக நிறுவனம் பண்ணார், அதை உருவகப்படுத்தணும். அதாவது வேதாந்தங்களாகிற உபனிஷத்துக்களாகிற ஒரு நகரம், அந்த நகரத்தில் நகரம் இருந்தால் பக்கத்தில் நதி ஓடும் இல்லையா, நதி ஓடும், நதியினுடைய பக்கத்தில் ஈரக்கசிவினால நல்லா புல் அடர்ந்து இருக்கும், அதுக்கான தூரக்க காடுகள் வளர்ந்துருக்கும். தெரிஞ்சுதான் இந்த நிலையை வச்சுட்டு இங்கே வர்ணிக்கிறார். இப்போ எம்பெருமானுடைய திருவடி நகத்தில் இருக்க முடியாத வெண்மையான ஒளி இருக்க, அது ரொம்ப தூரம் வீசறது,
அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடி விரல் இருந்து முன்ன கங்கை உண்டாச்சுன்னு புராணங்கள்ல பேசுகிறோம் அல்லவா. ஆகினால எம்பெருமானுடைய திருவடி விரல் நகங்களில் இருந்து என்ன கங்கை உண்டாயிருக்கு. கங்கை உண்டாகி அந்த ஒளி நீள பல வர வீசுகிறது. அது நகரத்துக்கு பக்கத்துல கங்கை ஓடுறதோ அப்படின்னு சொல்ல முடியாக இருக்கு. தெரிஞ்சுதா, கங்கை ஓடினா அது எப்படி இருக்கும், பக்கத்து நிலங்கள்லாம் கொஞ்சம் ஈரக்கசிப்புடையதா இருக்கும், அதை சதுப்பு நிலம்னு சொல்லுவார். அந்த ஈரக்கசிப்பு இருக்கிறதுனா அதுல புல்லு ரொம்ப அழகாக வளரும். தெரிஞ்சுதான், பரியந்த சாத்வலவதியும் பிரசயந்தி நித்தியம். என்ன பரியந்த பக்கங்கள்ல சாத்வலமாக அப்படின்னா சதுப்பு நலமாக இருக்கும், புல்கள் நல்லா வளரும். அந்த புல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பச்சை பசேன்னு பசுமையா இருக்கு. ஏன் பசுமையா இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க பாதியினுடைய பச்சை மரகத ரத்தனங்களுடைய ஒளி வீசுறதில் இதுல அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, கங்கை கரையில கங்கைத்துக்கு பக்கத்துல பசுமையோடு புல்லடர்ந்ததான கங்கை நிலம் இருக்கிறது போல தோற்றத்தை அளிக்கிறது. அப்புறம் அந்த கங்கை அதுக்கு என்னண்ட எப்போதும் காடுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காடுகள்ல தான் வளர்ந்துருக்கு. அந்த காட்டுல இருக்க மரங்கள்லாம் பட்டுக்கிட்டு போகல, பின்ன எப்படி இருக்கு, நல்லா பசுமையா அழகாக இருக்கு. அது எப்படி பசுமையா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மரகத கற்கனுடைய ஒளியானது அவ்வளவு தூரம் வீசுறபடினால அது என்ன இருக்கு, நல்லா அடர்ந்த செழுமையான காடு போல தோற்றத்தை அளிக்கிறது. ஆக வேதாந்தமாகற ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு பக்கத்துல கங்கை ஓடுறது, கங்கையினுடைய கரையில சதுப்பு புல் அடர்ந்து பசுமையாக அழகாக காட்சி அளிக்கிறது. இதுக்கு என்னண்ட பெரிய காடு, அந்த காட்டில் இருக்க மரங்களும் பசுமையாக வளர்ந்துருக்கு. ஆக இப்ப ஏற்பட்ட நிலையில வேதாந்தமானது இருக்கு என்று பாதுகையை கொண்டு வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற ஒரு வேதாந்தமாக ஒரு நகர நிர்மாணம் பண்ணி அதுல நதி ஓடுவதாகவும் அதுல புற்கள் மரங்கள் வளர்வதாகவும் அழகாக பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. சமாயமான நிகமந்தவனோபகண்டாக சானே பதாவணி ஹரின் மனையஸ்துதியாக. பதாவணி பகவாதேவியே, துதியாக ஹரின் மனையா, உன்னுடைய பச்சையான மரகத கேட்டிருக்கேன், அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டமானாக்க, பரியந்த சாத்வலவதியும் பிரசயந்தி நித்யம் நாராயணஸ்ய ருஜிராம் நக ரஷ்மி கங்காம். நகத்திலேந்து உண்டாகிற ரஷ்மி வெள்ளை, அந்த வெளுப்பு ரஷ்மி நீள பரவதனால அதுவாக ஒரு கங்கை மாறி பிரவகிக்கிறது. அது நாராயணனுடைய கங்கை, திருவிழந்தான கங்கை. அந்த கங்கைக்கு பக்கங்கள்ல எப்படி இருக்கு, பரியந்த சாத்வலவதியும் அந்த புல்லடர்ந்த சதுப்பு நிலங்கள் இருக்கிறது போல தோற்றத்தை அளிக்கிறது இந்த இந்த பாதிகனுடைய பச்சை கற்களுடைய ஒளியினார. அதே மாதிரி சமாயமான நிகமாந்தவனோபகண்டாக, நிகமாந்தம் வேதாந்தம், வேதாந்தமாக நகர், அது நகருக்கு பக்கத்தில் இருக்க முடியாத வனம் இருக்க பெரிய காடுகள், அது எப்படி இருக்கு, சமாயமான அதுவும் பசுமையாக அழகாக காட்சி அறுகிறது. அது எதனால அப்படின்னு கேட்டவனாக்கேன், பதாவணி ஹரின் மனையஸ்துதியாக, உன்னுடைய பரக மரகத கற்கள் இருக்கேன், அது எப்படி இருக்கு, நல்ல பசுமையான ஒளியின் அடுகை வீசுகிறது. அதனால் உன்னுடைய ஒளியானது ஒரு வேதாந்தமாக ஒரு நகருக்கு பக்கத்துல கங்கை ஓடுவது போலவும், கங்கையின் பக்கத்துல இது சாதுலமான பசும்புல் அடர்ந்த நிலம் இருப்பது போலவும், அதற்கென்ற ஒரு பெரிய காடு அதுவும் பசுமையாக இருப்பது போலவும் காட்சி அளிக்கிறது என்று பாதியினுடைய பெருமையை பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. இந்த பாதுகா சகசரத்துக்கு பாரத்வாஜ சீனிவாசாச்சாரியாருங்கிற ஒரு சுவாமி சமஸ்கிருதத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை தழுவி உத்தம ஒரு சுவாமி தமிழில் அதுக்கு பொய் பிரயோகிச்சிருக்கார். அவர் இந்த டிடி தாத்தாச்சார சுவாமி சாகித்த இந்த கருத்தை இப்போ சொன்னோம். இப்போ அவள் சொல்ற கருத்தை இப்போ எடுத்து காட்டுறோம். என்ன சொல்றாவா அப்படின்னு கேட்டா, சமாயமான நிகமாந்தவனோபகண்டாகம் ஸ்தானே பதாவணி ஹரின் மனையஸ்துதியாக, துதியாக ஹரின் மனையாக. பாதுகா தேவி
உன்னை விட்டு இருக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட அழைக்கப்பட்ட மரகத கற்கள் இருக்கேன், அந்த மரகத கற்கள் என்ன பெருமை உடையது தெரியுமா அப்படின்னு கேட்டால், சாமாயமான நெகமாந்த வனோபகண்டாக அப்படின்னு சொன்னான். என்ன சாமாயமான அப்படின்னு கேட்டோம்னா, சாமன் சாமன் சொன்னால் ஒரு பசுமையை குறிக்கிறது. அண்ணன் கண்ணா அடர்ந்து வளர்ந்துருந்துன்னா அந்த பசுமையில் ஒரு கரிய நிறமும் தெரியும். அதனால் சாமாயமான நிகமாந்த வனோபகண்டாக, நிகமாந்தம் வேதாந்தம், வேதாந்தமாகவே ஒரு காடு. அந்த வேதாந்த காட்டினுடைய பரிசர பிரதேசங்கள் எல்லாமே எப்படி இருக்கு, செழிப்பாக நன்றாக இருக்கு அப்படின்னா, எல்லாம் சிறந்த அர்த்தத்தில் போதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தத்தை போதிக்கிறது அப்படின்னு கேட்டவனாக்கே, சாமாயமான நிகமாந்த வனோபகண்டாம், சாமன்னா கருப்பு, கருப்பாக இருக்கிற அர்த்தத்தை சொல்றதுன்னார். சாமன் கருப்புன்னு ஆருக்கு பேரு அப்படின்னா, கிருஷ்ணன் கருப்பன் இல்லையா, கிருஷ்ணன் சொல்றான் அவன. அதே உடைக்கிற போது ராதே சாம்னு சொல்லுவா, சாமஹான்னா ஆறு, கண்ணனை சொல்றது. அவன் கரிய நிறைவுடையவன், கரிய நிறைவுடையவான கண்ணன் இருக்கான, அவனைத்தான் வேதாந்தங்கள்லாம் பேசுறது. தெரிஞ்சா வேதாந்த வனோபகண்டாகனார். வேதாந்த காட்டுக்கு உபக பக்கத்தில் இருக்க பரிசர பிரதேசங்கள் இருக்கேன், அதுவும் கண்ணனை தான் பேசுறது. ஆக வேதங்கிறது என்ன, சப்தரூபம். அந்த சப்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஸ்மிருதிகள், ஆச்சாரியாளுடைய சீசூக்திகள், திருவாய்மொழி, இவைகள்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஆகினால வேதங்கள், திவ்ய பிரபந்தங்கள், அப்புறம் ஸ்மிருதிகள் எல்லாம் யாரை சொல்றது அப்படின்னாக்க, கண்ணனைத்தான் சொல்றது, எவ்வளோ வேறத்திலையும் சொல்றது இல்லை. அப்படின்னா என்ன தாத்பரியம் அப்படின்னாக்க, கருப்பாக உள்ள கண்ணனை சொல்றதே ஒழிய மஞ்சளாக இருக்க முடியாத பிரம்மாவை சொல்லலை, அல்லது சிகப்பாக உள்ள ருத்ரனை சொல்லலை. அதனால வேதாந்தமானது யாரை பற்றி பேசுறது, கண்ணனையே பேசுகிறது. அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த வனப்பிரதேசங்கள்லாம் செழிப்பாக இருக்க முடியாத எடுத்து காட்டுறது உன்னுடைய மணி அப்படின்னு பேசினார். அப்புறம் சமாயமான நிகமாந்த வனோபகண்டாகாம், இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். எப்படின்னு கேட்டோம்னாக்க, நிகமாந்தம் சொன்னால் நிகமம்னாக்க, வேதத்துக்கும் பேரு, அதே மாதிரி நகர் நகரங்களுக்கும் நிகமம்னு பேரு. நிகமாந்தம் நகர் நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள இடம்னு அர்த்தம். இந்த நகரத்தை இங்கே எடுத்துக்கிறதுனா மிதிலா நகரத்தை எடுத்து போனோம்பா. எடுத்துனோம்னா மிதிலா நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க முடியான காடுகள், உபகண்டா சொன்னால் பக்கத்தில் இருக்க முடியான காடுகள். பக்கத்தில் இருக்கிற காடுகள் என்ன இருக்கு அப்படின்னா, அருகில் கௌதமாசிரமம் இருக்கு. அந்த கௌதமாசிரமத்தில் அகல்யா கல்லுருவத்தில் இருக்கார். அவள் எப்படி இருக்கா, கரிய கருங்கல்லாக சாமாயமான கரிய கருங்கல்லாக இருக்கா. அந்த கருங்கல்லாக இருக்க முடியான என்ன அவள் இருக்காள், அவள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, சாமனாக இருக்க முடியாது, நீல நீலரேக சாமனாக இருக்க முடியாது. ராமன் அங்கே எழுந்துகளினான், எழுந்துகளி தன்னுடைய திருவடியை வச்சான். தன்னுடைய திருவடியை வச்சான்னா என்ன அர்த்தம், அவன் திருவடியில் பாதுகை இருக்கு. பாதுகையில் என்ன இருக்கு, மரகத மணி அழைச்சிருக்கு. இந்த மரகத மணியினுடைய ஒளிகளெல்லாம் அந்த சிலை மேல விழுந்து, அகல்யாகிற சிலையின் மீது விழுந்தது. விழுந்த உடனே அவள் எப்படி ஆகிட்டா அப்படின்னா, சாமாயமான அவள் சாமையாக ஆகிட்டான்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்திரீகளில் 18 வயசுக்கு மேலே 35 வயசுகள் உள்ள நல்ல யௌவன பருவத்தில் இருக்கும் ஞான பெண்களை சம்ஸ்கிருத சப்தத்தில் சாமான்னு சொல்கிற வழக்கம். அதனால் சாமாயமான அப்படின்னு சொன்னோம்னாக்க, என்ன நல்ல யுவதியான ஒரு பெண்ணாக ஆக்கித்து. இந்த கரியன்மனையாக இருக்கே மரதக்கலனுடைய ஒளியானது இந்த கல்லை விழுந்த உடனே ராவனுடைய திருவடியில் சூட்டி இருக்க முடியாத பாதிரியினுடைய பாதியில் இழைக்கப்பட்ட மரகதக்கல்லினுடைய ஒளியானது அந்த கல்லில் விழுந்த உடனே அவள் உடனே இளம் நங்கையாக அழகான யுவதியான ஒரு பெண்ணாக மாற்றத்தை கொடுத்தது. அதனால் இந்த வேதம் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த எம்பெருமான் யார் அப்படின்னு கேட்டாக்க, இவ்வளவு அகல்யே பெண்ணாக்கிய ராமன் இருக்கனால இல்லையோ, அந்த ராமனைத்தான் பேசுகிறது. ஆக அப்பேற்பட்ட மிகமாந்த வனோபகண்டாகாம், அதனுடைய பரிசர பிரதேசங்கள் அவைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டா, ஹரியன்மனை துரியாக ஹரியன்மனையாக உன்னுடைய பரகதக்கல்லுடைய பசுமை இருக்கேன், இது பட்டு எல்லாம் சிரேஷ்டமாக நன்றாக இருக்கு. ஆக வேதம் வேதாந்தமானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டானாக்க,
சாட்சாத் பகவான் விஷ்ணுவைத்தான் சொல்றது, வேற யாரையும் சொல்லல. அவர் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது இந்த விசாரணமானது. ஆகினால சமாயமான யமாந்தவனோபகண்டா ஸ்தானே பதாவணி ஹரின் மனயஸ்துதியாக. ஆக பாதியினுடைய மரணத கற்கள் எம்பெருமானுடைய தத்துவத்தையே எம்பெருமான் தான் பரதத்துவம் என்கிறது நிலநாட்டுறது அப்பேற்ற பெருமையுடையது அப்படின்னு சொன்னான். அப்பேற்ற பெருமையுடையதான் அப்படின்னால பாதியில் இருக்கு, பாதியில் என்னுடைய ஒளி தானே இது. இந்த பாதி என்ன பண்ணிது அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து கங்கை உண்டாச்சு இல்லையோ, அந்த கங்கையினுடைய பக்கத்து பிரதேசங்கள் எல்லாம் நன்னா பசுமையா இருக்க முடியாத பண்ணிட்டு, அதாவது கங்கையானது எம்பெருமானுடைய திருவடியில் இருக்க முடியாத விரல்கள் இருக்கக்கூடிய நகங்கள் இருக்கு, அந்த நகத்திலேருந்து உண்டாச்சு. அது நகத்தினுடைய ஒளியை பேர்படுது வெளுப்பு. வெண்மையான ஒளி நீங்கள வீசுறது, வெண்மையான ஒளி வீசுறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இது கங்கையோன்னு சொல்ல முடியாத இருக்கு. அப்படி கங்கையினுடைய பக்கத்து பிரதேசங்கள்லாம் இருக்க அதுல எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மரகத்தினுடைய ஒளியானது பரவி அங்கெல்லாம் பசுமையான ஒரு புழுத்தடம் இருக்கிறது போல. ஆக செழித்து கங்கை நதி ஓடினா அதனுடைய பக்கத்து நிலங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈரக்கசிப்பு இருக்கும், ஈரக்கசிப்பு இருந்தா அதுல புல்லுகள்லாம் நல்லா வளரும். அதனால கங்கையினுடைய கரைகள்லாம் நல்லா அடர்ந்த புல்லையுடைய பிரதேசத்தையுடையதாக ஆக்கிறது உன்னுடைய மணியானது. அது மாத்திரமில்ல, இன்னும் பக்கத்தில் அதிக இருக்க முடியாத காடுகள் இருக்க, அந்த காடுகள்லாம் கூட மரங்கள் எப்படி இருக்கு பட்டு போய் எப்படி எப்படி கண்ணா போனான்னு இல்லை, வேணும் அண்ணா செழித்து வளர்ந்து நன்னா பூத்து குலுங்கி அழகாக இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, என் மனையஸ்துதியாக உன்னுடைய மணிகள் இருக்கு, மரங்கள் மணி இதனுடைய ஒளி வீசி இல்லாத்தையும் அப்படி ஆக்குறது என்று ஸ்லேகையாக இந்த மணியினுடைய பிரபாவத்தை மற்ற வியாக்கியானத்தில் அழகாக பேசுகிறார்கள். இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உத்திஷ்ய காமபிகதிம் மணிபாதரக்ஷே ரங்கேஸ்வரஸ்ய சரணே விநிவேசிதாத்மா ராயோஹரின் மணிருஜா திருடபக்தி பந்தா பிராதுஷ்கரோதி பகவதி துளசீவனானி. ஸ்லோகம் 669. உத்திஷ்ய காமபிகதிம் மணிபாதரக்ஷே ரங்கேஸ்வரஸ்ய சரணே விநிவேசிதாத்மா ராயோஹரின் மணிருஜா திருட பக்தி பந்தாம் பிராதுஷ்கரோதி பவதி துளசீவனானி. மணிபாதரக்ஷே பகவானுடைய திருவடியை பாதுகாப்பதற்காக ஏற்பட்ட மணிகள் எடுத்த பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டால் திருட பக்தி பந்தா அப்படின்னார். பக்தி பக்தின்னு இந்த கல் அழைச்சி நகைகள் பண்ணுறமோ இல்லையா, அந்த கட்டடத்துக்கு பக்தின்னு சொல்கிற வழக்கம். திருட பக்தி பந்தா, இந்த மரகதக்கெல்லாம் எப்படி அழைச்சிருக்கு உன்கிட்ட அப்படின்னு கேட்டோம்னாக்க, புதியால் பக்கம் வட்டமாக அழைச்சிருக்கு, அதுக்கப்புறம் நடுவில் ரேகையெல்லாம் இருக்கிறது மாதிரி அந்த பத்திரத்தை அழைச்சிருக்கு, அப்புறம் நுனியில் அஞ்சு விரல்கள் இருக்காப்புல அழைச்சிருக்கு. அதை மாதிரி திருட பக்தி பந்தா, நல்ல மணியினுடைய கட்டட அமைப்பை உடையவளாக இருக்கே நீ, அப்பேற்பட்ட நீ என்ன பண்ணுற, காமபி கதிம் உத்தேசம், உனக்கு ஏதோ ஒரு பலனை அடையணும்னு ஆசை, அது ஆமுஷ்மிகமான மோட்சரூப பலமோ அல்லது வேற என்ன ஐகமான பலமோ, உன்னை என்ன பலத்தில் ஆசையோ தெரியாது, ஏதோ ஒரு பலத்தை அடையணும்னு உனக்கு ஆசை இருக்கு அப்படி இருக்கு. அதனால் நீ என்ன பண்ண, கங்கேஸ்வரஸ்ய சரணே விநிவேசிதாத்மா, விநிவேசி எம்பெருமானுடைய திருவடியில் விநிவேசிதாத்மா நீ உன்னையே சமர்ப்பிச்சுக்கிட்ட. ஆத்மான்னு சொன்னாக்க சரீரத்துக்கு பேர், மனசுக்கும் பேர், சரீரத்துக்கு பேர் வச்சுருந்தோம்னாக்க விநிவேசிதாத்மா எம்பெருமானுடைய திருவடியில் தன்னையே பாதுகையே பாதுகார சரீரமோ இல்லது அதில் பாதுகையே சமர்ப்பிச்சுக்கிட்ட, எம்பெருமான் திருவிழா பாதுகையை சமர்ப்பிக்கிற ஒரு பலத்தை உத்தேசிச்சு அப்படின்னு அர்த்தம். விநிவேசிதாத்மா ஆனால் மனசை உடையவாய், எம்பெருமானுடைய திருவிழிலேயே மனசை உடையவளாய், பக்தியோட கூட நீ என்ன பண்ணுற, ராயோஹரின்மணிருஜா திருட பக்தி பந்தான்
ஒரு பலத்தடைகிறதுக்காக எம்பெருமானுடைய திருவடியிலங்களை நீ விழுந்து சரணாகதி பண்ணுறியோ இல்லையோ, சரணாகதி பண்ணினா அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்? உத்தரகிருத்தியமாக பகவத்கைங்கிறெல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீ உத்தரகிருத்தியத்தையும் பண்ணுற. உத்தரகிருத்தியம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா, உத்தரவு கோவில் விளக்கு துவோபதேசம் பண்ணுவோம், அதெல்லாம் காரியம் பண்ணுவான். அதுபோல் நீ வந்து துளசி காட்டு துளசியை வச்சு துளசி காட்டை வளர்க்குற. துளசி காட்டை வளர்த்தா துளசியை எழுத்துள்ள பண்ணி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். உத்தரகிருத்தி காரியம் பெருமாள் பகவத்கைங்கிறதுக்கு உபயோகப்படும். அதுக்காக நீ என்ன பண்ணுறேன், பாயோ ஹரின் மணிருஜாம், அந்த பச்சை மரகதக்கல் இருக்கேன் அதனுடைய இதனால திருட பக்தி பந்தா பக்தியோட கூட பாதுஷ்கரோதி பகவதி துளசி வனானி என்பான். எம்பெருமான் திருவிழில சூட்டிக்கிட்டு பாதியை சூட்டிட்டு வெளியில கிளம்புறான். கிளம்பிச்சே பக்கத்துல இடங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, பக்கத்து இடங்கள்லாம் எப்படி இருக்கு? பச்சை பசேன்னு இருக்கேன். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, துளசி காடோன்னு சொல்லும்படியாக இருக்கு. உத்தரகிருத்தி மகா கோவிலுக்கு பக்கத்துல எல்லாரும் தோட்டம் வச்சு துளசியை வளர்ப்பா, உஷ்ணங்களை வளர்ப்பா இல்லையா? அது மாதிரி நீ துளசியை வளர்க்குறியோ, துளசி காட்டியை உண்டு பண்ணுறியோ அப்படின்னு சொல்கிறபடியா இருக்கு. துளசி காட்டை எப்படி உண்டு பண்ணுற? உன்னுடைய பச்சைமணியனுடைய ஒளியை வீசுற. ஒளியை வீசினாக்க அது எங்கே பச்சையர்னு துளசி காடு மாதிரி இருக்கு. ஆக அப்படி உத்தரகிருத்தி மகா துளசி காட்டியை வளர்க்கிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சேவார்த்தம் ஆகதவதாம் திருதிசேஸ்வராணாம் சூடாமணி பிரகதசாலிஷு மௌலிஷுத்வம் சம்வர்த்தய தரக்ஷே சேனாஸ்ம கர்ப்பமகசா சுகபங்கி சோபாம். ஸ்லோகம் 670. சேவார்த்தம் ஆகதவதாம் திருதிசேஸ்வராணாம் சூடாமணி பிரகதசாலிஷு மௌலிஷுத்வம் சூடாமணி பிரகாசாலு மௌலிஷித்வம் சம்வர்த்தயசி அசுரமர்தன பாதரக்ஷேம். அசுரமர்தன பாதரக்ஷேம், அசுரால் அசுரால்லாம் மர்தனம் பண்றதுனா மாய்க்கிறது, கொடுறது, அடிச்சு தள்ளுறது. ஆனால் அப்போ ஏற்பட்ட பாதரக்ஷயம், பாதுகாதியான வழியில் புறப்பட்டாள்னா அவள் தன்னுடைய பெருமையினால அசுரெல்லாம் கிட்ட இருக்காதபடி அடித்து விரட்டிடுவாள். ஆக அசுரெல்லாம் என்ன தொலைக்கும், அவளெல்லாம் அழுத்தி சுமாரம் பண்ணக்கூடிய பாதரக்ஷயம். நீ என்ன பண்ணுற, சேவார்த்தமாகதவதாம் திருதிசேஸ்வராணாம், தேவர்கள் கூட்டம் கூட்டமாக எம்பெருமான சேவிக்கிறதுக்காக வரான். எம்பெருமான சேவிக்கத்த என்ன பண்ணுறான், எம்பெருமானுடைய திருடி வாரத்தில் தன்னுடைய தலையை வச்சு சேவிக்கிறான். அப்போ தலையில் அவளுடைய தவலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அழகாக கிரீடங்களை சூட்டின்னு இருக்கான். அந்த கிரீடம் எப்படி இருக்கு அப்படின்னா, கிரீடத்தில் அந்த மணிகள் அழைச்சிருக்காள், அந்த மணிகளை பார்த்தா நெற்பயிர் மாதிரி இருக்கு. சூடாமணி பிரகரசாலிஷு, சூடாமணியினுடைய சூடான்னா தலையில் கிரீடத்தில் இருக்க முடியான மணி ரத்தனங்கள், அதனுடைய சமூகம் நிறையா இருக்கு. அது எப்படி அழைச்சிருக்கு, சாலி ஷூ, சாலினா நெற்பயிருக்கு பேர், நெற்பயிர் மாதிரி கீழேருந்து மேலே போக முடியா அழகாக கீழத்தில் இழைச்சிருக்கு. அப்படி கீழத்தை அவெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு பெருமாளை வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிச்ச பாதுகா தேவிகனுடைய கீழே தானே அவளுடைய அந்த இது, இப்போ அவளுடைய ரத்தனங்கள் கிரீடங்கள்லாம் வந்து விழும் இல்லையா, தலையை வச்சு குனி வச்சேன். அப்போ அதுல அந்த மரகதக்கரக்களுடைய ஒளி அதுல வீசறது. ஆக நெல் பயிர் மேல இந்த ஒளி, பச்சை ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பச்சைக்கிளி மாதிரி இருக்கு. அதனால நிறைய பச்சைக்கிளிகள் எல்லாம் போய் அந்த நெல்லெல்லாம் கொத்தி சாப்பிடறதுக்காக வந்துருதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. மாணிக்கம் அந்த பச்சைக்கல், அந்த மரகதக்கல்லுடைய கல்லோடு கூடின இதுல இதுல பாதையில் இருக்கும்படியான மரகதக்கற்களுடைய ஒளியானது அதுல வீசறது நிறையா வேசினா எப்படி இருக்குன்னு கேட்டா, கிளி பச்சையா இருக்கும். இது போய் அந்த நெல் பயிர் மேல விழுந்த உடனே
கிளிகள் தான் அந்த நெல்லை கொத்துறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறபடி. தர பரிணத தூர்வா வல்லரி நிர்விசேஷைஹி மரகத சகலா நாம் மாம்சலேரம் சுஜாலைஹி பசுபதி விதிருதாத்வம் தஸ்ய பாணௌ நிஷண்ணம் மதிரிபு பதரட்சே மஞ்சயஸ்யன சாபம். ஸ்லோகம் 671. தர பரிணத தூர்வா வல்லரி நிர்விசேஷைஹி மரகத சகலானாம் மாம்சலேரம் சுஜாலைஹி பசுபதி விதிருதாத்வம் தஸ்ய பாணௌ நிஷண்ணம் மதிரிபு பதரட்சே பஞ்சயஸ்யன சாபம். மதுருபு பதரட்சே, மதுருபு ரங்கநாதன், மதுவாசுரனை கொன்றவன் ரங்கநாதன், அவனுடைய பதரட்சே அவனுடைய பாதுகா தேவியே என்ன பசுபதி விதிருதாத்வம். பெருமாளை சேவிக்கிறதுக்கு சில சமயம் அப்பப்போ ருத்ரன் வர்றார். ருத்ரன் வந்தால் என்ன பண்ணுறார், வந்த உடனே என்ன எம்பெருமானுடைய திருவடியங்கீழ் இருக்கும்படியான பாதுகா தேவியை தூக்கி தன் தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறார். தெரிஞ்சுதான் இப்படி ருத்ரன் தலையில் வச்சுட்டோன்னே அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த பாதுகையில் நிறையா மரகத கற்கள் அழைக்கப்பட்டிருக்கு, சின்ன சின்ன கற்களாக நிறையா அழைக்கப்பட்டிருக்கு. அது தூர்வா வல்லரி விசேஷை, அது எப்படி இருக்கு, அது அருகம்புல் இருக்குமே, நெருங்கி அடர்ந்து படர்ந்த அருகம்புல் இருக்குமே, அந்த அருகம்புல் மாதிரி தோற்றத்தை அளிக்கிறது அந்த இதனுடைய ஒளிகள்லாம். அது இன்னும் எப்படி இருக்கு, மாம்சலைஹி எல்லாம் பல ரத்தனங்களுடைய மரகதகர்களுடைய ஒளி பரகிறதுனால ஆனால் கனம குழம்பு மாதிரி கெட்டியாக ஒளி வீசுறது. அது வீசுற இது மரகத சகலானாம் அம்சுஜாலைஹி, மரகத சகலானாம் மரகத கற்களுடைய துணுக்குகள், அதுகளுடைய அம்சஜாலம்னா கிரணங்கள், அது போய் சிவனுடைய தலையில் படியிறது. சிவன் தலை மேலே பாதுகை இருக்கும் இல்லை, இப்போ அவன் தலை மேலே சூழ்ந்து நடத்து, சிவன் தலையில் சூழ்ந்து இருக்க முடியாத அந்த மரகத கற்களுடைய பசுமையான ஒளி இருக்க, அது அருகம்புல் மாதிரி இருக்கிறதுனால எப்போது சிவனுடைய கையில் ஒரு மான்குட்டி இருக்கும், அந்த மான்குட்டி என்ன பண்ணிட்டு அப்படியே எம்பி தலையில் இருக்க முடியாத அருகம்புல்லோன்னு நினச்சிக்கிண்டு அந்த அருகம்புல்ல சாப்பிட்றதுக்காக எம்பி எம்பி அதுங்கிட்ட போகிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஹரிச்சரண சரோஜ ஞாச யோக்யம் பவத்யாஹ பிரகுணம் அபிலஷந்த்யோ வர்ணலாபம் துளஸ்யாஹ பிரதிதிசம் உபகாரைஹி பாதுகே தாவகானாம் மரகத சகலானாம் ஆஷயந்தே மயூகான். ஸ்லோகம் 672. ஹரிச்சரண சரோஜ ஞாச யோக்யம் பவத்யாஹ பிரகுணம் அபிலஷந்த்யா வர்ணலாபம் துளஸ்யா பிரதிதிசமுபகாரைஹி பாதுகே தாவகானாம் மரகத சகலானாம் ஆஷயந்தே மயூகான். பெருமாள் புறப்பாட்டு கண்டொருளி ஒரு மண்டபத்தில் போய் எழுந்தொழியிருக்கார். அந்த சமயத்தில் பக்தர்கள்லாம் வந்து அவருக்கு உபகாரங்கள்லாம் சமர்ப்பிக்கிறார். ஏன்னு கேட்டால் ரித்தஹஸ்தோ நோபேயாது ராஜானம் தெய்வதம் குருன்னு சாஸ்திரம், வெறுங்கையோட ராஜாக்கிட்டேயோ தெய்வத்துக்கிட்டேயோ அல்லது ஆச்சாரியங்கிட்டேயோ குருவுக்கிட்டேயோ போகக்கூடாதுன்னு சாஸ்திரம், அதனால் அவரவர்கள் உபகாரங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். அதில் சில பேர் துளசி தளத்தை நிறையா கொண்டு வந்து துளசியினால் அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த அர்ச்சனை பண்ணுறத துளசி தளம் பெருமாள் திருடி மேலே விழுறதோ இல்லையோ அது அழகாக உத்பிரேசிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கைங்கிறவரால் பாதுகையை கொண்டு வந்து சமர்ப்பித்த உடனே
அந்த பாதியின் மேல தன் திருவடிய வைக்கிறார் ரங்கநாதன். ஏன் வைக்கிறார் அப்படிங்கிட்டவனாக்க, அந்த பாதுகை எப்படி இருக்கு, பாதுகையில மரகதக்கள் இழைச்சிருக்க அப்படினால அதனுடைய ஒளி சூழ்ந்து நன்னா பிரகாசிக்கிறது. அந்த ஒளியே பசுமையான குணத்தை உடையது. அதோடு கூட பாதுகை உயர்ந்த இனத்தை சேர்ந்த உள்ளவர். ஆகினால அதில் பார்த்த உடனே அது குளுமையாக நல்ல ஒளி வளர்ந்துருக்கிறதுனால அது மேலே பெருமாள் திருவடியே வைக்கிறார். அதே தோல செய்ய மற்ற பதார்த்தங்கள் மேலேயோ வந்தால் அது மேலே திருவடியே வைக்கிறது இல்லை. அதை பார்த்தது துளசி தேவி பார்த்தா. நம்ம மேலேயும் பாதுகா தேவியின் பேரில் எப்படி திருவடியை வைக்கிறாரோ அதே மாதிரி நம்ம மேலேயும் பெருமாள் திருவடியை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்காக என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த பாக்கியம் உடையது எது, அந்த பாக்கியம் எதனால் வந்தது பாதுகா தேவிக்கு, அந்த பாதுகையில் அழைக்கப்பட்ட மரகத ஒளியினுடைய பசுமை நிறத்தினால அவளுக்கு அந்த பாக்கியம் வந்தது. ஆக அந்த பசுமை நிறமான பாதுகையினுடைய பச்சை ஒளி இருக்க அந்த ஒளியை ஆராதிச்சா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்தாள் பண்ற அர்ச்சனையில தாத்பரியம் என்னட்டா, துளசி தேவியானவள் தன்னுடைய தளங்கள் இருக்கோ இல்லையோ துளசி தளங்கள், அதனால எதை அர்ச்சிக்கிறா, பாதுகையில சூழ்ந்திருக்க முடியாத மரகத ஒளியினுடைய பச்சை நிறம் இருக்க அந்த ஒளி வெள்ளத்தின் பேர்ல துளசிய தளத்தை போட்டு பெருமாளை அர்ச்சிக்கிறார். அப்படி பெருமாளை அர்ச்சிச்சாக்க பெருமாள் அதனால பெருமாள் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவார், இதுக்கும் பாதியை போன்ற ஒரு இதையும் உயர்வையும் என்ன மரகத ஒளி மேல் எப்படி வேலை தன் திருவடியை வைக்கிறாரோ அதே மாதிரி துளசி மேலேயும் தன் திருவடியை வச்சு அனுகிரகிப்பார் அப்படி என்பதற்காக துளசியானவள் தன்னுடைய தளத்தினால அர்ச்சிக்கிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி. ஹரித மணிமயூகை அஞ்சிதாத்யாத்மகந்தை திசசி சரணரட்சே ஜாத கௌதூகலாத்வம் தனுஜ மதன லீலா தாரிகாணாம் உதாராம் தமன கதன கதள பங்கிம் தேவி மௌள உசுதீனாம். ஸ்லோகம் 673. ஹரித மணிமயூகை அஞ்சிதாத்யாத்மகந்தை திசசி சரணரட்சே ஜாத கௌதூகலாத்வம் தனுஜ மதன லீலா தாரிகாணாம் உதாராம் தமன கதள பங்கிம் தேவி மௌள உசுதீனாம். பெருமாளுக்கு லீலா விபூதி நித்திய விபூதி என்று ரெண்டு விபூதிகள் சொத்துக்கள் உண்டு. லீலா விபூதியில் பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பொருள்களை பல திசாக சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிச்சு விளையாடுறார். குழந்தைகள்லாம் ஆத்து மணலில் பல திசான கோபுரம் கோபுரம் அது இது எல்லாத்தையும் பல திசாக மண்ணால் பண்ணி விளையாடுமோ இல்லையோ அது மாதிரி பெருமாள் இந்த லீலா விபூதியில் விளையாடுறார். லீலா விபூதியில் விளையாடுறதுக்கு யாரோடு சேர்ந்து விளையாடுறார் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ருதி சுந்தரியோடு சேர்ந்து விளையாடுறார். சுத்தியாகிற சுந்தரியம், அந்த சுத்தியில தான் என்ன சொல்லியிருக்குன்னா, எப்படி எப்படி சித்திக்கப்படுறதுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றதுனால சுதி சுந்தரியோடு இவர் விளையாடுறார் அப்படின்னார். சுதி சுந்தரியோடு விளையாடுனா அந்த சுந்தரிகளுக்கு இந்த பாதுகா தேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, பார்த்தாலும் பெருமாள் வந்து பொம்மை மாதிரி சுதியை வச்சுக்கிட்டு அதில் விளையாடுறாரோ இல்லையோ அப்படின்னா, பல விஷயமாக எல்லா விஷயத்துலேயும் சுதியானது எம்பெருமானையே பேசுகிறது இல்லையா. ஆகினால எம்பெருமான் இப்போ பாது பேசுகிறதோ அப்போ எம்பெருமான் திருவடியில் உள்ள பாதுகையும் பேசுகிறது. பாதுகை பேசினா அந்த பாதுகையிலேருந்து மரகதக்கல் இருக்குது, அந்த மரகதக்கல்லேருந்து பச்சை ஒளி வீசுறது. அந்த பச்சை ஒளி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வேதாந்தத்தில் இது அடிக்கடி பேசப்படுகின்றதுனால வேதாந்த அத்தியாத்ம சம்பந்தம் இருக்குது. அதாவது வேதாந்தத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் அந்த வேதாந்த கிரந்தம் இருக்க வேதாந்த வாசனை, அந்த வாசனை இந்த ஒளி மரகத கல்லுக்கும் இருக்கு. அந்த மரகத கல்ல இருக்கும் மரகத கல்லினுடைய ஒளியில இருக்கும்படியான அந்த வேதாந்த வாசனையை பார்த்துட்டு என்ன பண்றா பாதுகா தேவி, அந்த சுதி சுந்தரிகள் இருக்காளே
ஸ்ருதி சுதிகள்னா வேதத்துல சொல்லப்பட்டபடிதான் அவர் சித்திச்சு எல்லாம் பண்றார். அதனால சுதிகளாகிற சுந்தரிகளை வச்சுட்டு இவர் விளையாடுறார். அப்படி விளையாடச்ச அவளுடைய தலையில பெருமாளுக்கு ரொம்ப பௌக்கியமாக இருக்க முடியாத ஸ்ருதி சுந்தரிகள் இருக்காளே, அவளுக்கு நாம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதுகா தேவி என்ன பண்றா, சந்தோஷமா அந்த தன்னுடைய ரத்தனத்தினுடைய பச்சை ஒளி இருக்கோ இல்லையோ, பச்சை ஒளியாகிற தவரகம் அப்படின்னா மறுக்கொழுந்து, மறுக்கொழுந்து மாலைய அந்த ஸ்ருதி சுந்தரிகளுக்கு சூட்டுகிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாதுகையை பத்தியும் எல்லாத்தையும் பத்தியும் ஸ்ருதியானது எம்பெருமான் திருடியை பத்தியும் அழகாக பேசுகிறது. சரிதா, இது சரசு சொன்னா வேதாந்தமானது வேதத்துக்கு தலை மாதிரி, பூர்வகாண்டம் இருக்க அது வேதம், அந்த வேதத்தினுடைய சிரோபாகம் எது அப்படின்னு கேட்டோம்னா உபனிஷத்து, அந்த சிரோபாகமாக தான் வேதாந்தம்னு சொல்றோம். அதுவாகிற ஸ்ருதி சுந்தரிகள் அதுல சொல்லப்பட்டபடி இருந்துட்டு இவர் விளையாடுறார், சிருஷ்டிச்சு விளையாடுறார். ஆக ஸ்ருதி சுந்தரியை வச்சுட்டு விளையாடுறாரோ இல்லையோ, அவளுக்கு நாம் அலங்காரம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன பண்றா, இப்ப அந்த அதனுடைய ஒளியாகிற மறுக்கொழுந்து மாலைய அதுக்கு சூட்டுறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்படின்னா வேதத்துல எப்படி எப்படி பேசப்பட்டிருக்கோ அதன்படி வேதத்துல சொல்லப்பட்டபடி அது ஸ்ருதியை அடிப்படையாக கொண்டு பெருமாள் சிருஷ்டிச்சு லீலா பகுதியில விளையாடுகிறார். ஆக அவருடைய சிருஷ்டியே விளையாட்டு மாதிரி அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த பச்சை கல்லுடைய ஒளி இருக்க அந்த ஒளியும் ஒரு காரணமாக ஆக்கிறார். ஏன்னா அந்த ஸ்ருதி சுந்தரிக்கு தான் அலங்காரம் பண்ணணுங்கிறதுக்காக பாதுகா தேவி என்ன பண்றா, இதனுடைய பச்சை ஒளியாகிற மறுக்கொழுந்து மறுக்கொழுந்த மாலையாக தலையில சூட்டுறா, அப்படி சூட்டி சந்தோஷிக்கிறாள். அதனாலதான் சொன்னா ஜாத கௌதூகலான்னா, பெருமாளுக்கு ஒத்தாசையா இருக்காளோ இல்லையா அவள்லாம் ஸ்ருதி சுந்தரிகள், அதனால சந்தோஷம் தாங்க மாட்டாமல் அதுக்கு மாலையை சூட்டுறாளோ மறுக்கொழுந்து மாலையை சூட்டுறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று அந்த மரகத ஒளிய மாலையாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். அஜிகத பகுஷாகை அஸ்மகர்ப்பிரசூதை மதிரிபதரட்சே மேஜகைரம் சுஜாலை அனிதர சரணானாம் நூனமாரண்யகானாம் கிமபி ஜனயசித்வம் கீசகாரண்யதுர்கம். ஸ்லோகம் 674. அதிகத பகுஷாகை அஸ்மகர்ப்பை பிரசூதை மதிரிபதரட்சே மேஜகைரம் சுஜாலை அனிதர சரணானாம் நூனம் ஆரண்யகானாம் கிமபி ஜனயசித்வம் கீசகாரண்யதுர்கம். யார் பாதுகையை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு பாதுகா அனுகிரகம் கிடைக்கிறது. எப்படி தெரியுது, பாதுகையினுடைய அந்த பச்சை ஒளி அவன் மேலெல்லாம் வீசறது. ஆக பாதுகை சேவிக்கிறவாள்லாம் ஆஸ்திகாலா இருப்பான். ஆஸ்திகாலா இருக்கிறவா என்ன பண்ணுவான், பகவத் தத்துவத்தை அவ நிர்ணயம் பண்றான். எப்படி நிர்ணயம் பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, வேதாந்தத்துல ஆரண்யகம்னு ஒரு பாகம், ஆரண்யகம்னா உபனிஷத்து, அது ஒரு உபனிஷத்து. ஆரண்யகம்ங்கிற உபனிஷத்தை என்ன பண்ணார் சுவாமி தேசிகன், ஆரண்யகமாகிற மனுஷாலா வனவாசிகளாக வச்சார். வனவாசிகள் காட்டு நடுவில் இருந்தாக்க அவளுக்கு பிறராலே ஆபத்து வரும், ஆபத்து வந்தா அதுக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, அவ இருக்கிற இடத்துக்கு சுற்றிலும் நிறைய மூஞ்ச கொத்து இருக்கு, மூஞ்ச கொத்து நிறைய இருந்ததுன்னா மூஞ்ச கொத்து எல்லாம் முள் நிறைஞ்சது, ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கும், அந்த மூஞ்ச கொட்டை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. அப்படியே அவ பாதுகாப்பா இருப்பா அது மாதிரி இடத்துல வாசம் பண்ணாக்க. இங்கே எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆரண்யங்களாகிற வேதபாகங்களாகிற மனுஷாஜனத்தினால இந்த வேதபாகத்துக்கு பாதுகாப்பு வேணும். இந்த வேதபாகத்துக்கு குதிரைச்சியெல்லாம் கண்ணாபனான அர்த்தம் பண்றா, அர்த்தம் பண்ணி நாம் சொல்ற செய்யப்பதி என்று சொல்லக்கூடிய சிவன் நாராயணனோ அவன் ஜெகத்காரனோ என்று சொல்லுகின்றோமே, அவனுக்கு அந்த கல்யாண குணசாகரன்னு சொல்றோம், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நிர்குணம் அப்படின்னு அவ பேசுறான். அப்படி வாதிகளாலே இந்த வேதத்துக்கு ஏறு விதுவான
கேடும் வராமல் இருக்கணும் என்பதற்காக இந்த பாதுகையில் இருக்கும்படியான மணிகள் இருக்கேன், இழைக்கப்பட்ட மணிகள். அதனுடைய ஒளி கனமாக நிறைய வீசுறது வெளியில். வெளியில் வீசினா அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனாக்க மூங்கல்கள்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கும். இதுவும் பச்சை இதுவா இந்த கனமாக பாய்கின்ற அந்த பச்சை ஒளிகள்லாம் மூங்கல் மாதிரி இருக்கு. நிறையா மூங்கல்கள் சேர்ந்தா நிறையா மூங்க கொத்து, தெரிஞ்சுதா? ஆக பாதுகையினுடைய மணிகளாகிற மணிகளுடைய ஒளிகளாகிற பச்சை நிறங்களான ஒளிகளாகிற மூஞ்ச கொத்து இருக்கேன். அந்த மூஞ்ச கொத்தானது இங்கே இந்த அரண்யக்காலுக்கு பாதுகாப்பாக இருக்கு. அரண்யக்கால்னா காட்டில் வசிக்க வேண்டாம் மனுஷாளுக்குன்னு அர்த்தம், அரண்யமான வேதாந்தத்துக்கு பாதுகாப்பாக இருக்கு. அதாவது இந்த மரகத பச்சை மணி ஒளியானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, தான் பாதியிலே இருக்கு அப்படின்னால பாதியோட கூடினவன் எம்பெருமான், அவன் அவனுடைய திருவடியிலே பாதுகை இருக்கு. திருவடியோடு கூடின ஜீயமங்கல விக்கிரகத்தோடு கூடினவன் எம்பெருமான், அவன் சங்கச்சக்கர கதாபாணியாக அந்த கல்யாண குணவீஷ்டனாக இருக்கான் அப்படிங்கிறத இந்த பாதுகை ஒளியானது பாதியினுடைய மாணிக்க ஒளியானது காப்பாற்றுறது என்று காட்டில் வசிக்கக்கூடிய மனுஷாளி மூங்கில் கொத்துக்கள் எப்படி காப்பாற்றுறதோ, துர்க்கமாக இருந்து உத்தரவு நுழைய விட முடியாமல் துர்க்கமாக இருந்து பாதுகாக்கிறதும், அதே மாதிரி பாதியினுடைய இந்த மணிகள் ஒளி மணிகள் இருக்க இதுவே என்ன பண்ணுறதுங்க கேட்டாக்க, குதிரைசிகளுடைய வாதங்கள் எல்லாம் கண்டித்து அந்த அரண்யத்துக்கிட்டே உருகத்துக்கிட்டே வர முடியாதபடி அவளை ஒதுக்கி உபநிடத்தினுடைய அர்த்தமானது நன்றாக பழிச்சுன்னு எல்லாருக்கும் வழங்க முடியாத காப்பாற்றி கொடுக்கறது இந்த பாதுகமுடியினுடைய ஒளிகள் என்று பாதுகாதேவியை போற்றுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில்.